வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நாகர்கோவில் புத்தேரி தேரே குளத்துவிளை பறக்கை பார்வதிபுரம் சுங்கான்கடை எறும்புக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித்தீர்த்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது வந்தவாசி கீழ்ப்பாக்கம் ஆரியாத்தூர் இரும்பேடு சாலவேடு உள்ளிட்ட கிராமங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்தது பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிலிண்டர் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அருகே உள்ள அரசு பள்ளியில் தஞ்சமடைந்தனர் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் சுரண்டை பாவச்சித்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நண்பகல் முதல் இரவு வரை விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது காலை முதலே வெயிலின் தாக்கம் சற்றும் தெரியாமல் குளிர்ச்சியான சூழல் நிலவியது நாகை மாவட்ட வேதாரண்யத்தில் நேற்று காலை முதலே லேசான மழை பெய்து வந்தது இந்நிலையில் தலைஞாயிறு தானிக்கோட்டகம் வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் கோடியக்கரை தகட்டூர் துளசியாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு இரண்டு மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று காலை முதலே பரவலாக லேசான மழை பெய்து வந்தது நண்பகலுக்கு பிறகு கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று இடியுடன் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மண் வீடுகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களிலோ அல்லது நிவாரண முகாம்களிலோ தங்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாகவே மழை நீடித்து வருகிறது திருவள்ளூர் பொன்னேரி சோழவரம் செங்குன்றம் குமிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது பொன்னேரியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள சூழலில் மதுராந்தகம் அச்சிறுப்பாக்கம் பகுதிகளில் இரவிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க